ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான இயற்பகை நாயனார் பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் பேரே வித்தியாசமாக இருக்குது இயற்பகைன்றத ஒரு பேர் அப்புடின்னு பார்த்தா இவருக்கு வந்து பேர் இல்லைங்க இவருக்கு வந்து இயற்கைக்கு பகையான சில வேலைகளை செஞ்சதுனால இவருக்கு வந்து இயற்பகை நாயனார்னு இவருக்கு ஒரு பேர் வந்திருக்குது இயற்கைக்கு பகையான சில சில வேலைகள்னால் அது அவருக்கோசரம் இல்லை அது வந்து சிவனடியாருக்கு எது கேட்டாலும் இயற்கைக்கு பகையானதாக இருந்தாலும் அது சிவனடியார் கேட்டால் அதை தந்துடுவார் அதனால தான் இவருக்கு வந்து இயற்பகை நாயனார்னு பேர் நீ இந்த கதை வந்து உங்கள் எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட இந்த தான தர்மங்களையும் இப்பேற்பட்ட தானம் இருக்குமா அப்படின்றது அப்படின்ற அளவிற்கு உங்கள் எண்ணத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் இந்த க இந்த இயற்பகை நாயனாருடைய கதை இவர் வந்து காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்திருக்கிறார் காவிரி பூம்பட்டினம்னாவே சோழ நாடு சோழ நாடுனாவே உங்களுக்கே தெரியும் சோழ நாடுன்னா வணிகம் தான் காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கும் பெரிய வணிக குலத்தில் சார்ந்தவர் இவர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்திருக்கிறாரு இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிவனடியாக இருக்குது அப்புடின்னு வந்து எழுதி கொடுக்காதது தான் ஒரு குறை மற்றபடி எல்லாமே சிவனடியாக இருக்குது அப்புடின்ற அளவுக்கு எல்லாமே சிவனடியார் வந்து எது வந்து கேட்டாலும் சிவனடியாருக்கு வாரி வழங்கக்கூடியவர் தான் இந்த இயற்பகை நாயனார் இவர் வந்து சிவனடியாருக்கு வந்து செய்கிற தொண்டுகளை பார்த்துட்டு சிவபெருமான் வந்து சிவனடியாராக வேடமிட்டுக்கிட்ட உன்பால் ஒரு பொருள் வேண்டி நான் வந்தேன் நான் பொ கேட்கும் பொருளை வந்து நீங்கள் தருவீங்களா கோபப்படாமல் தருவீங்களா அப்புடின்னு வந்து கேட்குறாரு சிவனாக இருக்கிற சிவனடியார் அதை அதற்கு வந்து இயற்பகை நாயனார் என்ன சொல்கிறாருன்னா அடியேனின் பக்கத்தில் உள்ள எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது வந்து சிவனடியாருக்கே சொந்தமானது நீங்கள் எது கேட்கணுமோ அதை கேட்டு உங்களுடைய இதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்புடின்னு சொல்கிறாரு இயற்பகை நாயனாரும் அதற்கு வந்து சிவன் சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா நிலை பெற்ற காதலுடைய உன்னுடைய மனைவி எனக்கு வேண்டி தான் நான் வந்துள்ளேன் அப்புடின்னு சொல்கிறாரு அதற்கு வந்து மற்றவங்களாக தான் பயங்கர கோபப்படுவாங்க அதற்கு வந்து இயற்பகை நாயனார் என்ன சொல்கிறாருன்னா அதை உடனே மிகுந்த மகிழ்ச்சி விட்டு மிகுந்த புன்னகையுட்டு எப்பொழுதையும் என்ன என் கிட்டே இருக்கிற பொருளை கேட்டீங்க என் கிட்டே இல்லாத பொருளை கேட்டு என்னை வந்து அல்லல் பட்டு அவதியுடன் செய்வீர்கள் என்று எண்ணிகிட்டு இருந்தேன் எப்படியோ என்னிடம் இருக்கிற பொருளை கேட்டீங்க அப்புடின்னு மிகுந்த மனமகிழ்ச்சி விடுறாரு மனமகிழ்ச்சி விட்டு என்னுடைய மனைவி உங்களுக்கு சொந்தமானவர் அப்புடின்னு சொல்லிடுறாரு அது திரும்ப மனைவி கிட்டே போய் கேட்கணுமில்ல தன கற்புநெறி தெரிய கற்புநெறி வலுவாத தன் மனைவியிடம் போய் கேட்குறாரு அதற்கு வந்து சிறிது நேரம் வந்து மனைவி அம்மையார் வந்து மனம் கலங்கி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் சரியாயிடுறாங்க அடியனுடைய உயிருக்கு நாதனாகிய தங்கள் பணிகின்ற கட்டளையே நான் செய்வேன் அப்புடின்னு வந்து அவங்களுடைய மனைவியும் சொல் சொல்லிவிட்டு சிவனடியாருக்கே சொந்தம் அப்படின்ட்டு அவர் பக்கம் போய் நின்னுடுறாங்க சரி அவர் பக்கம் போய் நின்னதுக்கப்புறம் அவர் இங்கே வந்து அம்மையார்னு அழைக்க அழைக்கிறாங்க அந்த அம்மையார் ஏன்னா இவருக்கு சொந்தமில்ல அதற்கப்புறம் அந்த அம்மையார் இதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் சிவபெருமானாக இருக்கிற அந்த அடியார் என்ன கேட்குறாருன்னா இம்மங்கையை நான் அழைத்து போகும் பொழுது சுற்றாறு இந்த நகரை சுற்றி உள்ளவர்கள்லாம் இடையூறு நேரிடுவாங்களே அப்பொழுது வந்து நான் என்ன செய்வது அப்புடின்னு கேட்குறாரு அதற்கு முன் அதற்கு வந்து இந்த இயற்பகை நாயனார் வந்து ஐயோ என்னையை மன்னிச்சிக்காங்க அடியன் வந்து இதை வந்து உங்களுக்கு முன்கூட்டியே நான் செய்யணும் செய்ய தவறு எதற்கு மன்னித்துக்காங்க நீங்கள் வந்து அந்த மலை போகிற வரைக்கும் அந்த காட்டு வனப்பகுதிக்கு நான் விட்டுட்டு வர வரைக்கும் நான் நான் உங்களை வந்து விட்டுட்டு வர வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக வரேன் அப்புடின்னு சொல்லிவிட்டு கையில் வாள் எல்லாமே ஏந்தி நிற்கிறாரு உடம்பு ஃபுல்லாக கவசம் போட்டுக்கிட்டு வாழ் ஏந்தி நின்றுட்டுருக்கிறாரு முன்னால் யார் இதற்கு எதிராக வந்தாலும் வந்து வெட்டி வீசிடலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு அதற்கு வந்து இந்த அம்மையாரை சார்ந்த இந்த அம்மையாருடைய உறவினர்களும் அவருடைய உறவினர்களும் ஏ என்ன இவனுக்கு பித்து பிடித்து விட்டது இவன் மதிய இழந்து விட்டான் இவன் யா இவன் செய்யும் செயலுக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்குது இப்படி யாராவது செய்வாங்களா இப்படிப்பட்ட தானத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்புடின்னு மிகுந்த கோபத்தை விடுறாங்க தன்னுடைய குலக்கொடியை கொடியை வந்து ஒருவன் கொண்டு போவதா பாவையையும் பழியையும் மீட்போம் என்ற வில்லு வாழு எல்லாமே கையில் இருக்கிற ஆயுதங்களெல்லாம் எடுங்க அவன் இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு இவங்களும் போகிறாங்க இவங்க சுற்று சுற்றத்தாரு இவங்க உறவினர்கள் எல்லாருமே வந்து மிகுந்த கோபத்தோடய போகிறாங்க அதற்கு வந்து திரிபுரம் எரித்தவன் திரிபுரம் வந்து திரிபுரம் எரித்தவன்னாலும் சிதை சிவனுடைய பேர் தான் திரிபுரம்ன்ற ஒரு பெரிய ஒரு இதையே எரித்தவன் சிவபெருமான் அந்த சிவபெருமான் வந்து அவர் அஞ்சனவன் போல் நடிக்கிறார் அஞ்ச அச் அச்சப்படுறவன் போல் அதாவது வந்து பயப்படுறவன் போல் வந்து நடிக்கிறார் அம்மையார் அம்மையார் முன்னால் அச்சப்படுவன் போல் நடிக்கிறார் அதற்கு வந்து அவங்க அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா அச்சம் வேண்டாம் இயற்பகை வந்து வெல்லும் அப்புடின்னு ஏன்னா வந்து இவங்க வந்து இப்போ வந்து அவங்களுடைய கணவன் பேரை சொல்லலாம் ஏன்னா இவங்க சொந்தம் இல்லாதவர் அதனால் வந்து இயற்பகை வெல்லும் அப்படின்னு சொல்கிறாரு இயற்பகை இயற்பகையினார் வந்து வெல்லுவார் அப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சிவன் மேலே பாரத்தை போட்டு இயற்பகையினார் வந்து வர ஒவ்வொருத்தரையும் இவர் யார் ஒருவர் என் என் இங்கே முன்னால் வந்தீங்கனாலும் அவர் என் வாளுக்கு வந்து பலியாகத்தான் நேரிடும் அப்புடின்னு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு வரங்களெல்லாம் வெட்டி வீசுகிறாரு ச இயற்பகை நாயனர் இப்போ வந்து இயற்பகை நாயனர் வந்து ஒரு பெரிய போரே செய்கிறாரு அவர் எப்படி செய்கிறாருன்றத ஒரு பாடல் மூலமாக பார்க்கலாம் செறிந்தன குடல்கள் எங்கும் துணிந்தன உடல்கள் எங்கும் விரிந்தன தலைகளெங்கும் மிடைந்தன கழுகுமெங்கும் எரிந்தன விழிகளெங்கும் எதிர்ப்பவர் ஒருவரின்றி திரிந்தனர் கலனின் கலனிலெங்கும் சிவகலல் புனைந்த வீரர் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு இரத்த ஆறு ஓட வைக்கிறாரு வரவுறங்கில எல்லாரையுமே வந்து வெட்டி வீசிடுறாரு ஒரு பெரிய ஒரு இரத்த ஆறு ஓட வச்சிடுறாரு இந்த இயற்பகை நாயனார் ஒரு ஒருது ஒரு விடாமல் எல்லையுமே கொன்று குவிச்சிடுறாரு இயற்பகை நாயனார் இயற்பகை நாயர் கொன்று குவிச்சுட்டு பூங்காவனத்திற்கு வந்து வராரு பூங்காவனத்தோடய தான் வாக்கு பூங்காவனத்திற்கு வந்து விட்டுட்டு வந்து என்னுடைய கடன் முடிந்தது ஐயா அப்படின்ட்டு சிவபெருமானை அதாவது சிவவேடத்தில் இந்த வேடத்தில் இருக்கிற முனிவர் வேடத்தில் இருக்கிற சிவபெருமானை வந்து வணங்கிட்டு என் கடன் முடிஞ்சது ஐயா அப்படின்னுட்டு திரும்பி போகிறாரு அப்போது வந்து சிவபெருமான் என்ன சொல்லி கூப்பிடுறாருனா ஓலமிட்டுறாரு சிவபெருமானு இயற்பகை முனிவா ஓலம் நீ வருவாய் ஓலம் அயற்பிளாத ஆணே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான் மயக்கரும் மறையொலியிட்டு மாயன் தேட நின்றான் அதாவது வந்து இவர் வந்து ஓலம் சிவபெருமான் வந்து ஓலமிட்டு அழைக்கிறாரு அழைக்கிறது சேர்க்கரும் இந்த செய்கையை செய்தோன்னே வா பொண்ணை வந்து ஓலமிட்டு அழைச்ச உடனே சிவபெருமான் வந்து ஒரு மாயமாக மறைந்து போயிடுறாரு மறைந்து போன உடனே இவர் வந்து தேடி நிற்கிறாரு வா வியந்து போய் நிற்கிறாரு என்ன ஆச்சு எது ஆச்சு அவங்க மனைவி மட்டும்தான் வந்து நின்றுட்டுருக்காரு அதாவது வந்து அந்த அந்த அம்மையார் மட்டும்தான் நின்றுட்டுருக்கிறாங்க இது யாருமே இல்லை அப்போ அதை திடுக்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கிறாரு இயற்பகை நாயனார் சிவபெருமான் வந்து காட்சி அளிக்கிறாரு காட்சியளித்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா ஏற்பகை நாயனார் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கிறாரு அழுகிறாரு புலம்புறாரு ஓடினார் பாடினார் மா ஆடினார் எல்லாமே பண்ணுறாரு மலரடிகளில் வீழ்ந்து வணங்கினார் எல்லாமே பயங்கரமாக வணங்குறாரு வணங்கிட்ட உடனே சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா உனது மனைவியுடன் நம்முடன் வருக அப்புடின்னு வந்து சிவபெருமான் கூப்பிடுறாரு சிவ சிவபெருமான் கூடயே சேர்ந்து போயிடுறாரு அப்பொழுது வந்து வானத்தில் இருந்து பூமலை பொழிந்தது மண்ணுலகம் எங்கும் பிரகாசமாக அப்படியே இதாக பூமலை பொழிந்தது இவர் வந்து வெட்டி வீசி கொன்னார்கள் கொன்னார் இல்லை இந்த இயற்பகை நாயனார் வெட்டி வீசி கொன்னவங்க எல்லாருமே வந்து விண்ணுலகத்துல சொர்க்கத்துல வந்து சுகமாக இருக்கட்டும் அப்புடின்னு வந்து சொர்க்கத்துல வந்து இருக்கிற மாதிரியும் ஒரு இதுவும் தந்துடுறாரு சிவபெருமா இதோட இந்த கதை முடிந்தது நம்ம நம்ம வந்து அடுத்தது வந்து பெரிய புராணத்தில் வந்து அடுத்த நாயன்மாருடைய வரலாறு பார்ப்போம் மிக்க நன்றி ஓம் நமச்சி